வணக்கம் அன்புக்குரிய நேர்களே, மீண்டும் ஒரு காலநிலையில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ தொகுப்பு. இன்னைக்கு நரசிம்மர் அவதரித்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கேன். அகோபிலம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடம். அந்த இடத்துக்கு இன்னைக்கு எனக்கு அனுமதி கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வாங்க நம்ம அகோபிலத்துக்கு போகலாம். சரியாக மணி காலையில் 6:10 ஆயிடுச்சு. காலையில் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போகிறோம். ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடைப்பயணம். வாங்க போகலாம். காரை எடுத்தாச்சுங்க. நேராக வந்து அகோபிலம் நரசிம்மர் டெம்பிளுக்கு நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். போகும்போது சாப்பாடு வாங்கிட்டு போகணும், ஏன்னா மேலே சாப்பாடு கிடைக்காது. இந்த காலையில் இந்த 6 மணிக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நரசிம்மர் மேலே இருக்கக்கூடிய அந்த தீவிர பக்தி அந்த ஊரில் இருக்கும்போது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுதுன்னு சொல்கிறது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நம்பிக்கை. ஏன்னா நரசிம்மர் அவதரித்த பூமி இல்லையா இது? எப்போதுமே நரசிம்மர் வழிபாடு மிக சிறந்த வழிபாடு. வாங்க நம்ம தொடர்ந்து வீடியோ பார்ப்போம். என்னாச்சுப்பா சாப்பாடா? இவரு கிடையாது இல்லைங்க, தெரிஞ்ச கிடையாது. இங்கே தான் அந்த உப்பு வாங்கிட்டேன். இவ்வளோ தூரம் வந்தீங்களா? ஆமாங்க. ஏ பக்கம் தான் நடந்து இந்த கடையில் உணவு இல்லைன்னு சொல்லிட்டு வேறு கடைக்கு நாங்கள் உணவு வாங்கிட்டு மேலும் நாங்கள் புறப்பட்டோம். அடிவாரம் வரைக்கும் நம்மளுடைய கார் போகும். அதுக்கப்புறம் அங்கே இருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு தேவஸ்தான போர்டே வந்து சிறப்பாக பஸ் வசதி செஞ்சுருந்தாங்க. அது ரொம்ப உபயோகமாக இருந்தது எங்களுக்கு, ஏன்னா அது முற்றிலும் இலவசமாக இருந்தது. தொடர்ந்து நரசிம்மர் பார்க்க நான் ஆவலாக இருந்தேன். ஒரு 5 நிமிடத்துக்குள்ளேயே நரசிம்மர் கோவிலுடைய அடிவாரத்தை நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். பஸ்ஸில் ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டாகவே இருந்தது. ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் அங்கே கொண்டு போய் எங்களை விட்டுட்டாங்க. அதுக்கு மேலே நடந்த விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த பயணம். என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண அடிவாரம் நாங்களும் வந்து நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். பஸ்ஸும் நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாகவே எங்களை கொண்டு வந்து இங்கே விட்டுடுச்சு. மெல்ல ஒவ்வொருத்தரும் இறங்க நானும் இறங்க ஆரம்பித்தேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஆவலாக இருந்தது எனக்கு. ஏன்னா முதல் வாட்டி அகோபிலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை தரிசிக்க போகிறோம். 9 நரசிம்மரையை நம்ம வந்து தரிசிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தையும் மன சந்தோஷத்தையும் எனக்கு ரொம்ப ஏற்பட்டது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த தெலுங்கு மொழி எல்லாமே, அதாவது கடவுளுக்கு வந்து மொழி தேவையில்லை, இறைவனை வணங்கிறதுக்கு வந்து மொழி தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் அவருடைய அனுமதி இருந்தால் மட்டுமே நம்மளால் வர முடியும். எவ்வளோ ரம்யமாக இருக்குது தெரியுங்களா அங்கே இருக்கக்கூடிய அந்த இடம். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க பார்ப்போம். குருநாதருடைய உத்தரவு திடீரென்று கிடைச்சனால இந்த ப்ரோக்ராமை நம்ம சீக்கிரமாக நாங்கள் போக வேண்டியிருந்தது. இங்கே கூட இருக்கக்கூடிய சக அடியார்களை சில பேர் எங்களால் கூட்டிகிட்டு போக முடியல. அது அந்த இடத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்தது. இந்த இடத்துல டோலி இருக்குது, நடக்க முடியாதவங்களை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு வசதிகளும் இருக்குது. இங்கே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நரசிம்மர் கோவிலுக்கு ஆடு வந்து பலி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. நாங்கள் போகும்போது கூட ஒரு ஆட்டை பிடிச்சி தள்ளி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் அந்த அடிவாரத்துக்குள்ளே போயிட்டோம். வழிநிலையில் என்னால் வீடியோக்கள் எடுக்க முடியல, ஏன்னா நானே கொஞ்சம் சிரமப்பட்டதாக எடுத்தேன். இப்போ நான் மேலே வந்துட்டேன். ஜுவால நரசிம்மர் கோவிலுடைய மூலஸ்தானத்தை தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் போகும்போது தான் அங்கே பூஜை செய்யக்கூடிய குருக்களும் வந்தார். அவரும் கொஞ்சம் நேரம் ஏறி வந்த களைப்பு போகிறதுக்கு ஆஸ்வாசம் படுத்திட்டு உள்ளே போனார். போன உடனே முதல் பூஜை நடந்தது. ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருந்தது. நான் ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து நான் உங்களுக்கு இப்போ ஜூம் பண்ணி காமிப்பேன். அந்த இடம்தான் நரசிம்மர் பிரகன்னாதனுக்காக இரணியகசிபை வந்து வதம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து கை கழுவுன இடம். இந்த ஜுவால நரசிம்மரை நீங்கள் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது
தகடுபோடி ஆகிடும். இன்றைக்கி நரசிம்மருக்கு உகந்த நாளான சனிக்கிழமை இன்றைக்கி இந்த வீடியோ வருது. பாருங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து மக்கள் நடந்து வராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சில அன்பர்களுக்கு இது ரொம்ப எளிமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இந்த மலை ஏறும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மூலிகை காற்று, ராகா சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆனந்தம், ஆனந்தம், பேரானந்தம். ஏன்னா இந்த மலை ஏறும்போது எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. நாங்கள் வந்து கீழேருந்து வாங்கிட்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு சாமி தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு பைரவர் எங்களையே சுற்றி சுற்றி வந்து வட்டம் அடிச்சிட்டு இருந்தது. இதிலிருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட நரசிம்மர் முடித்து வைப்பார். பொதுவாக இந்த ஜுவால நரசிம்மர் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நரசிம்மர். இரணிய கசுவை இந்த இடத்துல தான் வச்சு சம்ஹாரம் பண்ணியிருக்கார். இந்த இடத்த பார்க்கறதே மிகப்பெரிய அளவில் ஒரு புண்ணியம். இந்த காணொளி உங்களுக்காக பிரத்யேகமாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள், ஜூம் பண்ணுறேன். அந்த உள்ளே இருந்த ஒரு வலை மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே தான் நரசிம்மர் இறைநீர் கசுவை வதம் பண்ணிவிட்டு அங்கே வந்து கையை கழுவினார். அந்த தண்ணி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ரெட்டாக இருக்கும். இந்த அகோபிலத்தில் சுற்றி இருக்கக்கூடிய நரசிம்மரை உங்களுக்கு காட்டணும் தான் எனக்கு விருப்பம். ஆனால் நடக்கிறதே கொஞ்சம் எனக்கு பெரிய சிரமமாக இருந்தனால என்னால் மற்ற நரசிம்மர்களை கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சாமி தரிசனம் பண்ணிட்டு அடிவாரத்துக்கு வந்து நாங்கள் அங்கே ரூம் போட்டிருந்தோம். அங்கேயே அன்னதானம் சிறப்பாக செஞ்சாங்க. ரொம்ப 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 அருமையாக இருந்தது. மறக்காமல் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சாப்பிடுங்க. இந்த இடம் வந்து அடிவாரத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. அந்த இடத்த பேரையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ரொம்ப அருமையான சாப்பாடு, ரொம்ப ஆனந்தமான ஒரு சாப்பாடு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒம்பது நரசிம்மரை தரிசிச்சுட்டு வந்த சந்தோஷம் எனக்கு இன்றைக்கும் இருக்குது. தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோக்களை பார்ப்போம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஜெய் நரசிம்மா.